முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம், இன்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேலஞ்சு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி என்ஐடி திருச்சி இந்த காலேஜில் வந்து பார்த்தா எம்பிஏ, அது மட்டும் இல்லாமல் எம்சிஏ, அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லை அட்மிஷனுக்கு என்ன ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா டாப் லெவல் காலேஜில் பிஜி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேர் இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ஐடி இந்த காலேஜ் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாலரி பேக்கேஜ் தருவாங்க, அது மட்டும் இல்லாம மோஸ்ட்லி ஒரு 100% பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மாதிரியான என்ஐடி, ஐஐடி, ட்ரிபிள் ஐடிஸ் இந்த மாதிரியான காலேஜ் வந்து இன்ஜினியரிங் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஒரு மீடியம் லெவல் காலேஜில் படிச்சாலும் பரவாயில்ல, நம்ம வந்து எம்இ எம்டெக் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிப்போம் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க கேட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுதி இங்க வந்து எம்இஎம்டெக் வந்து அட்மிஷன் வந்து வாங்குவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா என்ஐடியில் வந்து பார்த்தா உங்களுக்கு எம்இஎம்டெக், பிஇ, பிடெக் இதுக்கான கோர்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தா எம்பிஏல வந்து நிறைய ஸ்ட்ரீம் கோர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, இது மட்டும் இல்லாமல் எம்சிஏ 2 இயர்ஸ்க்கான கோர்ஸும் இருக்கு உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சிலும் நிறைய ஸ்ட்ரீம்ல வந்து இங்கே கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அட்மிஷன் பொறுத்தவரை டேரக்டா மெரிட் பேஸ்ல வந்து உங்களால போட முடியாது. பட் எம்ஏ இங்கிலீஷ் வந்து இங்கே கண்டக்ட் பண்றாங்க இந்த காலேஜில் வந்து பார்த்தா. ஸோ நீங்க எம்ஏ இங்கிலீஷ் ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு மெரிட் பேஸ்ல அட்மிஷன் கிடைக்குது. அப்பயும் வந்து பார்த்தா பர்சனல் இன்டர்வியூ வச்சு அந்த இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆன மட்டும்தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் எம்ஏ இங்கிலீஷ் கூட இங்க வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்கள் பிஇ பிடெக் இல்லை எம்இ எம்டெக் இந்த காலேஜில் படித்தா தான் நல்ல பிளேஸ்மெண்ட் தருவாங்க அப்படிலாம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரியான கோர்ஸ் கூட சூஸ் பண்ணி படிக்கலாம். அதாவது டாப் லெவல் காலேஜில் படிக்கும்போது மோஸ்ட்லி பிளேஸ்மெண்ட் நல்லா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா சேலரி பேக்கேஜும் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும் உங்களுக்கு. மற்ற காலேஜெலாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து எம்பிஏ கோர்ஸ் அதாவது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ்க்கான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜில் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. எம்பிஏ பொறுத்தவரை என்னென்ன ஸ்ட்ரீமில் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் அதாவது எம்பிஏ HR management இருக்கு உங்களுக்கு. MBA வந்து பார்த்தா MBA in business analytics and IT consulting அப்படிங்கற கோர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்பிஏ வந்து பார்த்தா ஃபினான்ஸ் இருக்கு உங்களுக்கு. எம்பிஏலே வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் இருக்கு உங்களுக்கு. எம்பிஏலே வந்து பார்த்தா ஜென்ரல் கோர்ஸ் கூட இருக்கு இந்த காலேஜில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்பிஏலே வந்து பார்த்தா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் வந்து பார்த்தா என்ஐடியில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்ஐடி திருச்சியில் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். பட் இதுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் தான் அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கேட் எக்ஸாமோட ஸ்கோரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த காலேஜில் வந்து பார்த்தா. கேட்னா என்னன்னு பார்த்தோம்னா காமன் அட்மிஷன் டெஸ்ட் அப்படிம்பாங்க. நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். முக்கியமாக வந்து டாப் லெவல் ஐஏஎம்க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கேட் எக்ஸாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பி ஸ்கூல்ஸும் வந்து பார்த்தா இந்த கேட் எக்ஸாமோட ஸ்கோரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்ஐடி திருச்சியில் நீங்கள் எம்பிஏக்கு அட்மிஷன் வாங்கணும், நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஜி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க ரிட்டன் டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ வச்சு அது பேஸில் யார் கட் ஆஃப்ல ஹை மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. கேட் எக்ஸாமோட சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தனி ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கேட் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரும், அது மட்டும் இல்லாமல் நான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரும். அதை பேஸ் பண்ணி பட் டாபிக் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு காமனான டாபிக் இங்கிலீஷ், ஆப்டியூட் இந்த மாதிரியான டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. பட் ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாம் அப்படின்னே வந்து சொல்லலாம். கேட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணது அதிக அளவில் இருப்பாங்க. பட் டாப் லெவல் காலேஜில் நீங்கள் படிக்கணும், முக்கியமாக மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாக தான் அட்மிஷன் வந்து வாங்க முடியும். உங்களுக்கு நேஷனல் லெவலில் எம்பிஏக்கு நிறைய எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கேட் எக்ஸாம், மேட் எக்ஸாம், ஜி மேட் எக்ஸாம் இல்லை யூனிவர்சிட்டி பேஸில் கூட நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணால் மட்டும்தான் டாப் லெவல் காலேஜில் வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்க முடியும். நீங்கள் என்ஐடி திருச்சியில் எம்பிஏ ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட் எக்ஸாமோட ஸ்கோரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் லெவலில் வேறு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தாலும் அதோட ஸ்கோரையும் வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இது மாதிரி சில ரவுண்ட் வச்சு மொத்தமாக எவ்வளோ கட் ஆஃப் வாங்குறீங்களோ அது பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுப்பாங்க. எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தா ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் இருக்குது உங்களுக்கு, மார்க்கெட்டிங் இருக்குது, ஜென்ரல் இருக்குது, ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இது மாதிரி நிறைய கோர்ஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ்க்கு அட்மிஷன் வேணுமோ அந்த மாதிரியான கோர்ஸ்க்கு வந்து அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள். பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து மஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க எம்பிஏக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் யூஜி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். யூஜி பொறுத்தவரையும் குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் தான் அப்படின்னு கேட்கறதுல, பட் யூஜி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும், குறிப்பிட்ட பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல் வச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்சிஏ அதாவது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ்.
இந்த காலேஜில் இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தோம்னா என்ன எக்ஸாம் போட ஸ்கோர் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா நிம்செட் எக்ஸாம், அதாவது NIMCET அப்படிம்பாங்க. நேஷனல் லெவலில் வந்து பார்த்தா எம்சிஏக்காக கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான எக்ஸாமோட டீடெயில்ஸ் தான் தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வந்து NIT திருச்சியில் எம்சிஏக்கு அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நிம்செட்டோட ஸ்கோர் வந்து கேட்பாங்க. இது வந்து நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பென் பேப்பர் மூலம் தான் எக்ஸாம் வந்து நடக்குது. நம்ம நிம்செட் எக்ஸாமோட அப்டேட் வந்து தனி ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக எம்சிஏ டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து எம்எஸ்சி ரெலவெண்ட்டான கோர்ஸ் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. எம்எஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தா யூஜி கோர்ஸ் இதுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. பட் இதுக்கும் வந்து பார்த்தா ஐஐடியில் கண்டக்ட் பண்ணுற ஜாயின்ட் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் எம்எஸ்சி அப்படிங்கிற எக்ஸாமோட ஸ்கோரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து டாப் லெவல் காலேஜ்க்காக கண்டக்ட் பண்ணுற முக்கியமாக எம்எஸ்சி ஹோல்டர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம், அதாவது எம்எஸ்சிக்கு அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டாப் லெவல் காலேஜில் உங்களுக்கு ஐஐடி ஜாம் எக்ஸாம் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ஒவ்வொரு வருஷமே உங்களுக்கு அனவுன்ஸ்மெண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த எக்ஸாம்க்கான அப்டேட் தெரியல. டாப் லெவல் காலேஜில் நீங்கள் எம்எஸ்சி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் வந்து வச்சு அது மூலியமாக தான் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் மீடியம் லெவல் காலேஜில் போய் வந்து யூஜி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து டாப் லெவல் காலேஜில் வந்து பார்த்தா பிஜி வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுதுங்க. உங்களுக்கு டாப் லெவல் காலேஜில் வந்து அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா நீங்கள் என்ஐடி திருச்சியில் வந்து பார்த்தா எம்எஸ்சிக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தா ஐஐடியில் கண்டக்ட் பண்ணுற ஜாம் எக்ஸாம் ஸ்கோர் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தோம்னா என்ஐடி ஐஐடி அப்புறம் வந்து பார்த்தா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் சென்டர்ஸ் இந்த மாதிரியான இடத்துல, அப்புறம் வந்து பார்த்தா சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய காலேஜில் வந்து பார்த்தா ஐஐடி ஜாம் எக்ஸாமோட ஸ்கோரை வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக் எலிஜிபிள் பிஎஸ்சி பிளஸ் 60% மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுத முடியும். சப்போஸ் உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷனும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ என்ஐடி திருச்சியில் எம்எஸ்சி ரெலவெண்ட்டாக என்னென்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எம்எஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் இருக்கு, மேக்ஸ் கோர்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, எல்லாமே பேசிக் லெவல் கோர்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி 4 ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஐஐடி ஜாம் பொறுத்தவரையும் பார்த்தா நிறைய பேப்பர்ஸ் இருக்கும். அந்த பேப்பர் வந்து உங்களுக்கு தேவையான பேப்பரை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். பேப்பர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரெலவெண்டா, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெலவெண்டா, பிசிக்ஸ் ரெலவெண்டா, கெமிஸ்ட்ரி ரெலவெண்டா, ஜியோகிராஃபி ரெலவெண்டா, பயோடெக்னாலஜி ரெலவெண்டா இந்த மாதிரியான பேப்பர்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பேப்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ என்ஐடி திருச்சியில் நீங்கள் வந்து பார்த்தா எம்எஸ்சி ஜாயின் பண்ணும் அப்படிங்க ஆசைப்படுங்க, கண்டிப்பாக ஐஐடி ஜாம் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து வேணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்ஐடி திருச்சியில் வந்து பார்த்தா எம்பிஏ ரிலவெண்ட்டாக நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட்லேருந்து, ஃபினான்ஸ்லேருந்து, ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், ஜென்ரல் இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது எம்பிஏல. இதுக்கு வந்து பார்த்தோம்னா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. இதுவே எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் இங்கே படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்செட்டோட ஸ்கோர் வந்து கேட்குறாங்க. NIMCET அப்படிமாங்க அதோட ஸ்கோர் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தோம்னா இந்த காலேஜில் எம்எஸ்சியில் வந்து ஸ்ட்ரீம் பொறுத்தவரையும் பார்த்தா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அது மட்டும் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஐஐடி ஜாமோட எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் தான் எல்லா கோர்ஸுமே அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு மீடியம் லெவல் காலேஜில் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா டாப் லெவல் காலேஜ் வந்து எய்ம் பண்ணுறீங்க பிஜி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் டாப் லெவல் காலேஜில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா என்ஐடி திருச்சியில் பிஜி கோர்ஸ் முக்கியமாக எம்எஸ்சி அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ அது மட்டும் இல்லாமல் எம்சிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேத்துக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.